ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கெப்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நான் ஃபாலோ பண்ண டயட்டோட வெயிட் லாஸ் ரிசல்ட் இன்னைக்கு பார்ப்போம். அண்ட் டுடே ஃபுல் டயட் பார்ப்போம். இன்னைக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணல. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் டைம்ல இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா நல்லா டே வந்து நார்மலா இருக்கிறத விட நல்லாவே எனக்கு இன்னைக்கு இருக்குது. சப்போஸ் கொஞ்சம் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது லைட்டா ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே நான் டோட்டலா அப்செட் ஆயிடும். அப்புறம் டயட் கூட ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். எப்போதுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 75% டயட் தான், 25% தான் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்டும் முக்கியம், பட் நமக்கு இத மாதிரியான சின்ன சின்ன ஒரு சில ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர். இத மாதிரியான டைம்ல மட்டும்தான் நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்புறம் நினைச்சா கூட நம்மளால ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கும் எப்ப ரெஸ்ட் கிடைக்குதோ அப்பெல்லாம் தயவு செய்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குங்க. முடியறப்ப டயட் ஃபாலோ பண்ணுங்க, முடியறப்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரிங்களா? கொஞ்சமா நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை கொண்டு போய் சீக்கிரமா ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல நம்மளால கண்டிப்பா ரீச் ஆக முடியும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஃபர்ஸ்ட் நான் வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன். அதாவது எம்டி ஸ்டொமக்குங்கிறது வேக்கப் ஆகி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஸ்டொமக்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வெயிட் செக் பண்ணணும். அப்போதான் ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். நேத்தி வந்து நான் வந்து வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுலயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதனால வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணா நேத்திக்கு வீடியோல நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹெனி ஹெல்த் ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஒரு ஜூஸ், அது மாதிரி ஏதாவது இல்லைன்னா ஒரு பட்டை தனி ஜீரா வாட்டர், லெமன் ஜிஞ்சர் வாட்டர், லெமன் வித் ஹனி, இது மாதிரி எனி ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர். இந்த வெயில் டைம்லலாம் ஹாட் வாட்டர்லாம் நான் ரெஃபர் பண்றதே இல்லை. ஒரு வார்ம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சியா சீட்ஸ், இது மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்கமிங் வீடியோஸ்ல அடுத்தடுத்த அதை பத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் வாட்டர்ஸ் கூட நான் வந்து எடுத்துக்கிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இன்னைக்கு நேத்தி இருந்த டயர்ட்னஸ், நேத்தி என்னோட ஃபேஸ் கட்டுக்கும் நேத்தி மார்னிங் இருந்த ஃபேஸ் கட்டுக்கும் இப்பக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நேத்திக்குமே நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துதான் வீடியோ எடுத்தேன். அப்பயுமே எனக்கு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ற மூடே இல்லை, அந்த அளவுக்கு அப்செட்டா இருந்தேன். வெயிட் வேற கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது, அண்ட் டிராவல்ல போயிட்டு வந்த டயர்ட்னஸ், ரொம்ப அந்த பீரியட்ஸ் வரப்போறனால அப்படி டயர்டா இருந்துச்சா என்ன ரீசன்னு தெரியல. ஆனா ரொம்ப என்ன பார்க்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த ஒரு பிரைட்னஸ், இந்த அளவுக்கான ஒரு ஃபேஸ் தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸா இருக்கு, ஒரு பரவாயில்ல, ஓகே இன்னைக்கு டே நல்லா குட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் கிடைச்சிருக்கு, சரிங்களா? எப்போதுமே உங்களவே நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டே சூப்பரா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? எனக்கு சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. என்னடா சடனா திடீர்னு ஒர்க் அவுட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு டயட்டை மட்டுமே ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. சிலரால எந்த நேரமும் ஒர்க் அவுட்டே புஷ் பண்ணிக்கிட்டே என்னால இருக்க முடியல. எந்த நேரமும் எல்லாராலையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? இத மாதிரியான ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல தயவு செய்து ரெஸ்ட் எடுத்துருங்க. எனக்கு இப்பதான் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைச்சிருச்சு, அதனால ரெஸ்ட் எடுத்துலாம் முடிவு பண்ணிட்டேன், சரிங்களா? லிட்டில் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வார்ம் வாட்டர் குடிக்க போறேன். இதுக்கப்புறம் என்னோட வெயிட், இன்னைக்கு என்னோட வெயிட் ரிசல்ட்டை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு டுடே என்னோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 69.20. நேத்திக்கு நான் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது 69.90 இருந்தேன். இப்போது 69.20 இருக்கிறேன். கிட்டத்தட்ட 700 கிராம் அளவுக்கு எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இந்த வெயிட் லாஸ் ரிசல்ட் டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணி கிடச்சிது, ஒர்க் அவுட் பண்ணலை. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பெரிய பவுலில் 1 பவுல் ஃபுல்லாக பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பீரியஸ் டைமில் பைனாப்பிள் பப்பாயெல்லாம் சாப்பிட்லாம்னா உங்களுக்கு ஒத்துக்கணும், தாராளமாக சாப்பிடுங்க. எனக்கு ஒத்துக்கும், எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் பீரியஸ் டைமில் சாப்பிடும்போது தெரிஞ்சது இல்லை. நான் எப்போதுமே டெய்லி கூட பைனாப்பிள்லாம் சாப்பிட்ருக்கேன். 11 o'clock போல் உளுந்தங்கஞ்சி குடித்தேன். பால் ஊற்றாமல், ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் வெள்ளை உளுந்தை வறுத்துட்டு கருப்பட்டி சுக்கு போட்டு தண்ணியிலே காய்ச்சி குடித்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோட ரெசிபியை. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பாடு வடகம். என்ன டயட்டில் போயிட்டு வடகம்லாம், பொரிச்ச வடகம்லாம் சாப்பிட்றனேன்னு பார்க்குறீங்களா? வேறு வழி இல்லை. இன்றைக்கி யுவதிஷாவுக்கு திடீர்னு கொஞ்சம் முடியல,
அழுதுகிட்டே இருந்தா குழந்தை. நான் திடீர்னு ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு தான் இது, அதனால இன்றைக்கி இதுதான் எனக்கு லன்ச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் தான். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி அது மாதிரி எதுவுமே எடுத்துக்கல, நான் ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் தான் சாப்பிட்டேன். டின்னருக்கு ராகி கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்க்க ராகி கஞ்சி மாதிரியே தெரியாது, இது பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறனால இப்படி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 5 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக இந்த கஞ்சி குடிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணேன்னு சிம்பிளாக சொல்கிறேன். இதோட ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும். இந்த ரெடி பண்ணும்போது பாப்பா அழுதுகிட்டே இருந்தால் அதனால் வீடியோ எடுக்க முடியல. ராகியை 1 டே ஃபுல்லாகவும் 1/2 டே ஃபுல்லாகவும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா பால் மாதிரி இருக்கும். அந்த பாலை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுனீங்கன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். கஞ்சானதுக்கப்புறம் கருப்பட்டி இல்லைனா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான ராகி கஞ்சி ரெடி. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்டு. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதில் மில்க் ஆட் பண்ண வேணாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா தாராளமாக இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய் பாய், டேக்கே. நாளைக்கு 100 வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன்.